ஹலோ வியூஸ், வெல்கம் டு த பிரைட் திங்க். இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னா, இஐஏ 2020 இந்தியாவில் கடந்த சில நாட்களாக பெரும் பேச்சு பொருட்களாக மாறியிருக்கின்றது. சூழ்நிலை தாக்க மதிப்பீட்டு வரைவு 2020, என்விராய்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் டிராஃப்ட் 2020 இதன் விளக்கமாகும். இதன் மீதான விமர்சனங்கள், இந்நிலையில் இஐஏ 2020 குறித்த எளிய கேள்வி பதில்களை அறிந்து கொள்வது அவசியமாகிறது. முதலாவது கேள்வி, இஐஏ என்றால் என்ன? ஒரு தொழிற்சாலையோ நிறுவனமோ சுரங்கமோ அணையோ மற்றும் இன்னா பிற எந்த தொழில்துறை கட்டுமானங்களும் நிகழும்போது அதன் சுற்றுப்புறத்தில் என்ன மாதிரியான தாக்கங்கள் நிகழும் என்பதை பொறுத்து அனுமதி வழங்கப்படும். இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய சட்டம் சூழலில் தாக்க மதிப்பீட்டு என்று அழைக்கப்படுகிறது. புதிய தொழிற்சாலைகளால் ஒரு நாட்டின் வளம் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த சட்டம் விதிக்க வரையறுக்கப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, சூழலில் தாக்க மதிப்பீடு 2020 என்றால் என்ன? 1994 முதல் இந்தியாவில் இந்த சட்டம் நடைமுறையில் உள்ளது. இதில் கால மாற்றத்திற்கு ஏற்ப மேலும் திருத்தங்கள் செயல்பட்டு வெளியிடப்படுவது வழக்கம். இந்த வகையில் 2020 புதிய வரவு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு சூழலில் தாக்க மதிப்பீடு 2006 நடைமுறையில் இருந்து வந்தது. மூன்றாவது கேள்வி, இஐஏ 2020 எப்போது வெளியிடப்பட்டது? கொரோனா பரவல் உலகம் முழுக்க அதிகரித்து வந்த மாதமான மார்ச் மாதம் 12 மத்திய சுற்றுச்சூழல் துறையினால் வெளியிடப்பட்டது. ஜூன் 30 வரை மக்கள் கருத்துக்கான கால அவகாசம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் 11 வரை நீடித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது கேள்வி, இஐஏ 2020 சூழலில் தாக்க மதிப்பீடு என்றால் என்ன, என்ன பிரச்சினை? இந்தியா முழுக்க இந்த சூழல் தாக்க மதிப்பீடு தான் பின்பற்றப்படும். இந்தியாவின் ஆட்சி பகுதிப்பட்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் அனைத்துக்கும் இந்த வரைவு பொருந்தும். இந்தியாவின் எந்த பகுதியிலும் புதிதாக ஆலையோ அணையோ சுரங்கமோ தொழிற்சாலையோ அமைக்கும் முன் இந்த மதிப்பீட்டு வரிமுறைகள் பின்பற்ற உரிய அனுமதி பெற வேண்டும். ஐந்தாவது கேள்வி, இஐஏ 2020 ஏன் எதிர்பார்க்கப்படுகிறது? ஒவ்வொரு சூழ்நிலை தாக்க மதிப்பீட்டுக்கும் பிரதான நோக்கம் சூழ்நிலை பாதுகாப்புத்தான். ஆனால் 2020 சூழ்நிலை தக்க மதிப்பீட்டு வரைவு முதலீட்டுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் முன்னுரிமை அளிப்பதாக சூழ்நிலை ஆய்வாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொழிற்சாலைக்கான அனுமதியை 2 பிரித்து வழங்கும் தற்போதைய வரைவில் எந்த விதமான நிபுணர் குழுவின் ஆய்வும் இன்றி அனுமதி வழங்கப்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் சதுப்பு நிலங்களை கண்டு கொள்ளாத வகையிலும் இருப்பதால் இந்த சூழ்நிலை தாக்க மதிப்பீட்டு 2020 எதிர்பார்க்கப்படுகிறது. ஆறாவது கேள்வி, ஆகஸ்ட் 11 பிறகு என்ன நடக்கும்? ஆகஸ்ட் 11 மக்கள் கருத்துக்கான காலம் முடிவடையும் பட்சத்தில் அதுவரை அமைச்சகத்துக்கும் வந்து சேர்ந்த கருத்துக்களின் அடிப்படையில் வரைவில் மாற்றங்கள் செயல்பட்டு சட்டமாக நிறைவேற்றப்படும். பின் அரசிதழில் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வமான அமுலுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. ஓகே விவர்ஸ், இந்த சட்டத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான சப்போர்ட்டை எல்லாரும் கொடுக்கணும். ஓகே விவர்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.